சென்றப்பா மயானத்தில் சென்று மகாபலி கொண்ட மாயகருப்ப நான் இணைத்த சத்துருக்களை உச்சியில் குத்து மண்டைய நூலுக்கு தோளிரண்டை தூக்கு நாக்கு பிடாரியே வாக்கு வயிற்றுக்குள்ளே சென்று ஈரலை கவு ரத்தத்தை கூட அரார ஓம் ரிம் பத் ஸ்வாகா ஓம் நம சிவாய ஓம். குலதெய்வத்தை கட்டி வைத்தால் வரக்கூடிய பாதிப்புகள் இப்படிதான் இருக்கும். இந்த குலதெய்வத்தை கட்டி வைத்தால் வரக்கூடிய பாதிப்புன்னு கேட்டீங்களன்னா, உங்க வீட்டுல உங்க குலதெய்வத்தை கட்டி வச்சிருப்பாங்க, அப்படி கட்டி வச்சுட்டாங்களான்னா அதுல இருந்து நிறைய பாதிப்பு, நோயால பாதிப்பு இருக்கும், கடன் பட்டு இருப்பீங்க, அது மட்டும் இல்லாம வியாபாரம் செய்ய முடியாது, பிசினஸ் ஒரு பிசினஸ் நடத்த முடியாது, ஒரு கடை வச்சிருக்கலாம் அந்த கடையும் உங்களால ரன் பண்ண முடியாது, குடும்பத்துல நிறைய பிரச்சனை சிக்கல், அப்புறம் காசு பணம் கையில தாங்காது, உங்களுக்கு அதிகபட்சமான எதிரிங்க அந்த வேலை செய்திருப்பாங்க, அது மட்டும் இல்லாம முன்பகையா இருக்கலாம் பின்பகையா இருக்கலாம், நோயால அதிகமா பாதிக்கப்படலாம். அது எப்படி செய்வாங்கன்றத சொல்றேன் பாருங்க. நான் வந்து சக்கரத்தை போட்டு காமிச்சு சொல்றேன், நான் வந்து தரையில போறேன் சக்கரம், நீங்க வந்துட்டு செம்பு தகுடு வாங்கிதான் செய்யணும். இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு முதல்ல வந்துட்டு இந்த சக்கரத்துல ஓம் எழுதிட்டு இந்த இடத்துல நசி, இந்த இடத்துலயும் நசி நசின்னு எழுதிட்டு இந்த ரெண்டு இடத்துல பிரி எழுதிட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, நடுவு இந்த சக்கரத்துக்கு நடுவில் உங்களோட பேர் எழுதிடுவாங்க. இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு உங்க பேர் எழுதினாலே, இந்த பேர் எழுதுறது மட்டும் இல்ல, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோட பேரையும் எழுதிடுவாங்க. எழுதினாவே போதும் உங்க குலதெய்வத்தை கட்டி வச்சிருவாங்க. குலதெய்வத்தை மட்டும் கட்டி வைக்க மாட்டாங்க, முன்னாள் அதாவது உங்க வீட்டுல முன்னாடி முன்னோர்கள் இறந்து போயிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களையும் சேர்த்து கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு அவங்களோட பேர் எழுதிட்டு மஞ்சள் குங்குமத்தால அலங்கரிக்கணும் இந்த சக்கரத்தை. இந்த மாதிரி மஞ்சள் குங்குமத்தால அலங்கரிக்கணும். இந்த மாதிரி சக்கரத்தை மஞ்சள் குங்குமத்தால அலங்கரிச்சுட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு தரையில போட்டு காமிச்சிருக்கிறேன். நீங்க வந்துட்டு இந்த மாதிரி செம்பு தகுடு பாருங்க, இந்த மாதிரி செம்பு தகுடு நாலு தகுடு எடுத்து இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு உங்களோட பேரு இங்க கீழே போட்டிருக்கிறோம் பாத்தீங்களா சக்கரம், அதே சக்கரத்தை இந்த செம்பு தகுடுல போடுவாங்க. இந்த மாதிரி செம்பு தகுடுல போட்டு உங்களோட பேரு, உங்க அம்மாவோட பேரு, வீட்டுல உங்களுக்கு அதாவது நோயால பாதிக்கப்பட்டிருப்பீங்க, அப்புறம் ஒரு பிசினஸ் செய்ய முடியாம இருக்கும், ஒரு தொழில் செய்யாம இருக்கும் இங்க, அது மட்டும் இல்லாம வியாபாரத்துல முடக்கம் ஏற்படும், கையில காசு பணம் நிக்காது, நோய்வாய் நிறைய பாதகங்களை தரும், நிறைய கஷ்டம் தீராத கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி தகுடுல இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு உங்களோட பேர் எழுதிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு ரெண்டு முட்டை காமிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு முட்டையிலுமே ரெண்டு சக்கரத்தை, நாலு முட்டை ஆறு முட்டை, வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை முட்டை கூட எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ரெண்டு முட்டை காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்துல மந்திரத்தை சொல்லி எழுதிட்டு பின்னாடி பக்கமா யாருக்கு பாதிப்பு இருக்குதோ, அதாவது அந்த மாதிரி பாதிப்பு யாருக்கு இருக்குதோ, குலதெய்வத்தை கட்டி வச்சு முன்னோர்கள் வரமாட்டாங்க, இறந்து போன முன்னோர்கள் வீட்டுக்கு வராத அளவுக்கு கட்டு போட்டு இந்த மாதிரி உங்களோட பேர் எழுதி வச்சிருவாங்க. நான் வந்துட்டு இப்ப ரெண்டு முட்டை காமிக்கிறேன், உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை முட்டை எடுத்துப்பாங்க. இதை யார் செய்வாங்கன்னு கேட்டீங்களன்னா, உங்க பகையாளிங்களா இருக்கலாம், உங்க எதிரிங்களா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுக்கு ஆகாதவங்களா இருக்கலாம், ஏன் உங்க குடும்பத்திலே எதிரிங்களா இருக்கலாம், அந்த மாதிரி செய்திருப்பாங்க. உங்க குலதெய்வத்தை கட்டி வச்சு உங்களை அழிக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு முட்டையை எடுத்துக்கினேன். இந்த மாதிரி சக்கரத்தையும் இந்த மாதிரி தகுடையும் எடுத்து உங்களோட பேர் எழுதி வச்சுக்குவாங்க. நாலு எலுமிச்சு பழம், நான் வந்துட்டு நாலு எலுமிச்சு பழம் காட்டுறேன். எத்தனை முட்டை எடுக்கிறோமோ அத்தனை எலுமிச்சு பழமும் எடுக்கணும். இந்த எலுமிச்சு பழத்திலயும் இந்த முட்டையில வரைஞ்சிருக்கிற மாதிரி வரைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்களன்னா,
ஒரு தாயத்து, தாயத்தை எடுத்து தாயத்திலையும் உங்களோட பேர் எழுதிக்குவாங்க. ஒரே ஒரு தாயத்து தான், இந்த ஒரு தாயத்துல தகுட்ல உங்களோட பேர் எழுதி, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோட பேர் எழுதி ஒரு தாயத்தை எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி தாயத்தை அடிச்சுட்டு இந்த தாயத்தையும் இதுக்குள்ள வச்சுக்குவாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்களன்னா, பூஜை முறை, அதாவது குலதெய்வத்தை கட்டி வச்சு இறந்து போன முன்னோர்களுக்கும் கட்டு போட்டு உங்க வீட்டுக்குள்ள வராதபடிக்கு கஷ்டத்தையும் நோயையும் கடனையும் உருவாக்குவாங்க. அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. எப்படி பூஜை பண்ணுவாங்கன்னு கேட்டீங்களன்னா, கறி விருந்தோட பூஜை பண்ணுவாங்க. முதல்ல வந்துட்டு பொறி, கடலை, அவல், வெத்தலை பாக்கு, கருப்பூரம், ஊதவத்தி, அது மட்டும் இல்லாம சாம்பிராணி, இதோட சேர்த்து வச்சு கறி, கறி சாதம், அது மட்டும் இல்லாம ரத்த சாதம், இது எல்லாம் வச்சு சாராயம் சுருட்டு, இதோட சேர்த்து அதுக்கு வந்துட்டு 108 முறை மந்திரத்தை சொல்லி 1008 உரு போடுவாங்க. 1008 உரு போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதை கொண்டு போய் 4 திசையிலுமே அடிச்சுட்டு வந்துருவாங்க. அதாவது கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு இருக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி 4 திசையிலும் 4 மரத்திலையும் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டீங்களன்னா, கொண்டு போய் இதை கொளுத்திட்டும் வரலாம். அப்படி அதாவது அடிச்சுட்டு வரதை விட இது வந்துட்டு இதோடு சேர்த்து உங்களோட கடையோட மண்ணோ, இல்ல நீங்க வேலை செய்யற இடத்தோட மண்ணோ, இல்ல ஒரு பிசினஸ் பண்றீங்க அந்த இடத்தோட மண்ணோ, ஒரு வியாபாரம் பண்றீங்க அந்த இடத்தோட மண்ணோ கொண்டு வந்து மயான சாம்பலை போட்டு இதோட சேர்த்து கொளுத்திட்டு அந்த சாம்பலை உங்க வீட்டு எதிர்க்காவோ, அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த இப்ப பிசினஸ் பண்ணுவீங்க அப்படி இல்ல ஒரு கடை வச்சிட்டு இருக்கீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க அந்த இடத்துல இந்த சாம்பலை கொண்டு வந்து போட்டுட்டாலே போதும், இது 100% தவறான பாதகத்தை உண்டாக்கிடும் உங்களுக்கு, சரிங்களா. இந்த தாயத்தை என்ன பண்ணணும்னு கேட்டீங்களன்னா, இந்த தாயத்தையும் கொண்டு போய் வெட்டி போட்டுருவாங்க. மயானத்துல கொண்டு போய் வெட்டி போட்டுட்டு வந்துட்டாவே போதும், இது மாதிரி உங்களுக்கு நோய் பாதகம் அதிகமா ஏற்படும். இதை எப்படி செய்யணும்னு கேட்டீங்களா, எந்த நாள்ல செய்யணும்னு சொல்ல, செவ்வாய்க்கிழமை செய்வாங்க, சனிக்கிழமை செய்வாங்க, அப்படி இல்லைன்னு கேட்டீங்களன்னா அமாவாசை நாள் செய்வாங்க. இப்படி செய்துட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு 8 இந்த மாதிரி பல வகையான பிரச்சனை வந்துடும். இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவது எப்படின்றத நான் இன்னொரு பதிவுல போடுறேன்.